हाय फ्रेंड्स इनकी कीशु समेल रोम टेस्टियान मटन प्रयाणी दाकपर इतक वो नम्ब वीटल फ्रेशा प्रयाणी मसाला रेडी पड़पर अदक स्टेप बै स्टेप ना मसाला सेक करेक्टा पात वीन सूपरान पर्फेक्टान प्रयाणी रेडी आगे एप्ली से पाकल इस्ट नम्ब प्रयाणी की देवान एलिए रेडी पड़ी वचरल जार और स्पून अल्वक सीरक सेतुक और स्पून गसगसा और स्पून सोब अंजु पट अंजुका अंजु क्राबू और स्पून मिगु एल सेटे ना नईसान पउडर अरेक अदार अरसूम ऊरा वाची इलाको इकर हाफ केजी अल्वक मटन एंज मंज तूल और स्पून इंजी पू पेस्ट अब उप सेटे தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த தண்ணியை பிரியாணி செய்யும் போது சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டு விசில் வர விட்டுடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இப்போ இருக்கட்டும் இப்போ ஒரு குக்கரில் எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு நல்லாயிருக்கும் இதில் பட்டை இலை சோம்பு கசகசா ஒரே ஒரு ஏலக்கா ஒரு அன்னாசிப்பூ எல்லாமே சேர்த்துடலாம் இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க பிரியாணிக்கு முக்கியமானது அந்த வெங்காயம் அது கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் அந்த வெங்காயம் வந்து நல்லா செவந்து வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணி டேஸ்டாகவும் நல்லா கலராகவும் நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வதங்கியிருக்குன்னு இந்த மாதிரி வதங்கியிருக்கணும் இது வந்து வெங்காயம் வந்து கறிகெலாம் போகலாம் நல்லா செவந்து வதங்கியிருக்கு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி மட்டனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி தான் வேக வச்சுருக்கோம் அதனால கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ இதையும் வதக்கி விட்டுடலாம் இதோட நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பிரியாணி மசாலாவும் இதோட சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதோட ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது ரெண்டு சேர்த்தா போதும் இப்போ தக்காளி வந்து நல்லா கொழைய வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு மசாலாவாக சேர்த்துக்கலாம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அரைக்கிறப்போ மிளகும் சேர்த்துருக்கோம் தாளிக்கே பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் அதனால் மிளகாத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டா ரொம்ப காரமாயிடும் இப்போ இதை வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் மஞ்சப்பொடி சேர்க்கக்கூடாது சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி மஞ்சள் கலரில் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கணும் இப்போ இதில் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மட்டனை மட்டும் இதோட சேர்த்துக்கிறோம் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு கிளாஸும் அப்புறம் தனியாக வெறும் தண்ணியை ஒரு கிளாஸும் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சுருக்க அந்த அரிசியை இதோட ஆட் பண்ணிடலாம் இப்போ மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும் அப்போனா நம்மளுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நம்ம மூடி விட்டுறலாம் மூடிட்டு ஒரு சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம் அதிலே நம்மளுக்கு கரெக்டாக வெந்துடும் இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கிண்டக்கூடாது இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து கிண்டி விடுங்க இப்போ அவ்வளோதான் சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ